वेलकम टू श्री गणपति साई किचन इनके नंब फ्रूट केसरी दा पाका पोरो नम्बर डेली वंदु नार्मल केसरी दा नम्बर वीटले नार्मला नम्बर सेवों इप्पो नमक्कु वीटले इरुक्कर फ्रूट्स वच्चि एप्पडी नम्बर सिंपला नल्ला टेस्टा फ्रूट केसरी पण्णलाम पाक्कलाम वांगा वीडियोक्कुल्ल पोलाम इप्पो नम्बर फ्रूट केसरी पण्ण पोरोम फ्रूट केसरीक्कु तेवैयान पोरुल ना वंदु पेरिय आपिल्ल ओरु आपिल एडुत्तु इंदमारी कुट्टि कुट्टिया नरुक्कि इरुक्केन डेट्स पेरिच्ச மழமு இந்த மாதிரி ஒரு 10 பேர்ச்ச மழை எடுத்து அதுல சீட்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டியா நறுக்கிங்க வெள்ளரி விதை 50 கிராம் முந்திரி பருப்பு 25 கிராம் திராட்சை ஒரு 10 கிராம் டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 25 கிராம் பைனாப்பிள் ஒரு கப் அளவு அதாவது ஒரு பெரிய பழமா இருந்தா பாதி எடுத்துக்கங்க நான் வந்து இன்னைக்கு சின்ன பழம் கரெக்ட்டா எனக்கு ஒரு கப் அளவு வந்திருக்கு ரவா 300 கிராம் அதே மெஷர்மென்ட் அளவுக்கு 300 கிராம் சக்கரை அதாவது ஒரு கப் ரவானா அதே கணக்குக்கு ஒரு கப் சக்கரை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஆவி நெய் ஒரு 3 குழி கரண்டி அளவுக்கு தேவைப்படும் போட்டுர்க்கேன் கடாயில 3 கரண்டி நெய் இப்போ நெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க செரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க செரி போட்டுங்க நான் இன்னைக்கு வீட்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு தான் நான் செய்றேன் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா இந்த ஃப்ரூட் கேசரி डेफिनेटா நமக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த வாழை இலையிலே வைப்பாங்க நல்லா இருக்கும் இப்போ இது கூட நம்ம வெள்ளரி விதை போடுறோம் இப்போ இது கூடவே தண்ணி நான் வந்து 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊத்துறேன் இப்போ இது கூடவே டேஸ்ட்க்காக நான் கொஞ்சம் salt ஒரு சிட்டிக் அளவு போடுறேன் உங்களுக்கு ஃப்ரூட் கலர் வேணும்னா ஃப்ரூட் கேசரி தான் நம்ம பண்ணப் போறோம் நான் வந்து இன்னைக்கு ஃப்ரூட் கலர் போடல ஃப்ரூட் கலர் உங்களுக்கு போடணும்னா நீங்க yellow கலர் போட்டுக்கங்க வேற எந்த கலருமே இதுக்கு மேட்ச் ஆகாது இது கூடவே நம்ம 1 கப் பைனாப்பிள் எடுத்து வச்சீங்களா அந்த பைனாப்பிள் போட்டுக்கங்க அதுல வேகட்டும் இப்போ குட்டி குட்டியா பபிள்ஸ் வருவாங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த சக்கரை போட்டுக்குறோம் நல்லா கரையட்டும் பைனாப்பிள் இப்போ ஓரளவு வெந்திருது இப்போ இந்த டைம்ல நம்ம நறுக்கி வச்சிருந்த டேட்ஸ் ஆப்பிள் உங்களுக்கு இது கூட இன்னும் ஃப்ரூட்ஸ் வேணும்னா நீங்க செரி எல்லாம் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நமக்கு வந்து பைனாப்பிள் தான் நல்லா வேகணும் அதனால பைனாப்பிள் முக்கவாசி வெந்துருச்சு இப்போ நம்ம மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுக்கிறதுனால நமக்கு சும்மா ஒரு ரெண்டு பபிள்ஸ் வந்தாலே போதும் அதுக்கு அப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா நமக்கு கொதிக்குது பாருங்க இந்த டைம்ல நம்ம கேஸ் வந்து சிம் பண்ணிக்கங்க இப்போ இது கூடவே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரவை சேர்த்துக்கங்க ரவை சேக்கும்போது கேஸை சிம்ல வச்சுக்கங்க இப்போ நமக்கு தண்ணி வத்திருச்சு நெய் மட்டும் மேலே வருது பாருங்க சைடுல நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த அளவு வந்துரும் நீங்க இத அப்பப்ப கிண்டிட்டே இருக்கவேண்டாம் கொஞ்சம் சிம்ல வச்சிருங்க அதுவாவே வெந்துரும் இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி உங்களுக்கு பைனாப்பிள் வேண்டானா நீங்க பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு கேசரி ரெடி இப்போ இத நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சூட சூட நமக்கு ஃப்ரூட் கேசரி ரெடியா இருக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனா இல்ல ஹோட்டல் போனா தான் நமக்கு இந்த கேசரி வந்து நம்ம சாப்பிடுவோம் இப்போ நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு நமக்கு இப்போ நமக்கு ஃப்ரூட் கேசரி நமக்கு ரெடியா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू